வணக்கம் நண்பர்களே, இந்த தொற்று வேகமாக அதிகமாக பரவிட்டு இருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லப்படுற மிக முக்கியமான வைத்தியத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே தொற்றுலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக டெலகிராமில் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மிளகு கற்பம் சேலஞ்சை நம்ம ஃபாலோ பண்ணுறத டெய்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். மகிழ்ச்சி மன்றம் என்று ஒரு அமைப்பை தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் அனைவருக்கும் சிரிப்பு யோகா என்ற ஒரு அருமையான கலையை கற்றுக் கொடுத்து மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிகண்டது மகிழ்ச்சி மன்றம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 100,000 மக்களுக்கு மேலே இந்த சிரிப்பு யோகா கலையை நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். கடந்த ஆண்டு ஒரு பெரிய அதிர்ச்சியம், மக்கள் சிரிப்பை மறக்க வேண்டிய ஒரு சூழல், எங்கும் தொற்று பயம், எல்லாம் லாக்டவுன், எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்த பொழுது ஒரு 10 நாட்கள் மௌனத்தில் நான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. தனிமையில் மௌனத்தில் தியானத்தில் இருக்கும் பொழுது மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே இந்த நேரத்திலே அப்படிங்கும்போது சித்தர்கள் நூல்களை எல்லாம் நான் கொஞ்சம் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். அப்போது மிளகு கற்பம் என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கிடைத்த ஒரு விஷயத்தை இன்று முதல்ல நான், எங்கள் வீட்டில் எங்கள் மன்ற அன்பர்கள் எல்லோரும் முதல்ல எடுக்க ஆரம்பித்தோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முன்ன இருந்த எங்களுடைய உடல் சக்தி நிலையை விட அந்த கற்பம் எடுத்த பிறகு எங்களுடைய கற்ப நிலை, உடலுடைய ஆரோக்கிய நிலை மேலும் மேம்படுறதை எங்களால் உணர முடிஞ்சுது. அதை தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் எடுத்து முடித்த பிறகு ஏதோ ஒரு புதிய சக்தி உடம்புல பரவின மாதிரியும், ஒரு புதிய தெம்பு, புதிய உற்சாகம் உடம்புல பரவி இருக்கிறது முடிஞ்சுது. தியானம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுனால என்னுடைய ஆரா சக்தி இந்த உடலை சுற்றியும் அதிகமாக விரிவடைந்திருந்ததும் என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ இந்த மிளகுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இந்த ஒரு நல்ல விஷயத்தை ஏன் உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அலுவலகத்தில் எல்லாருக்கும் தொற்று வந்து போயிட்டு இருந்துச்சு, ஆனால் தொற்று எனக்கும் வரல. பட் நாங்கள் மாஸ்க்கை போட்டிருந்தோம், எல்லா ப்ரொடக்ஷன்ஸும் நம்ம பண்ணியிருந்தாலும் சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். பட் எல்லாருக்கும், அவங்களும் அதுவும் கடைபிடிச்சாங்க, பட் எல்லாருக்கும் அவங்களுக்கு தொற்று வந்து போச்சு, தொற்று எனக்கு வரல. ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணும்போது பல அனுபவம் வாய்ந்த சித்தர்களையும் சில மகான்களோட தொடர்பு கொண்டு இதெல்லாம் கேட்கும் பொழுது, இது மிளகு கற்பம் ஏற்கனவே சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டது, அவர்கள் எல்லாம் காயத்தை கற்பமாக்குவதற்காகவும் சாகா கலைக்காகவும் இந்த மிளகு கற்பத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள், இதை மக்களுக்கு இன்னும் எப்படி எளிமைப்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் என்னுடைய ஆராய்ச்சி தொடர்ந்தது. அப்போது தான் இதை நாங்கள் முழுமையாக உருவாக்கி இன்று எல்லோரும் பயன் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி உங்களோடு இன்று தெளிவாக பேசுவதற்காகத்தான் இன்று உங்களோடு இந்த அமர்வு. மிளகு கற்பம் என்பது ஒரு மாபெரும் வரம். மிளகை பற்றி பேசாத சித்த பெருமக்களே இல்லை. மிளகில் அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த மிளகை பயன்படுத்தி சித்தர்கள் சாகா கலை என்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. அழியாத தேகத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தையும் மிளகை கொண்டே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த மிளகு என்பது இந்தியாவினுடைய சொத்து, சொல்லப்போனால் அது தென்னிந்தியாவினுடைய சொத்து என்று சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில், பண்டைய காலகட்டத்திலெல்லாம் மிளகு மட்டுமே நமது சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. மிளகாய் அப்போ நம்மகிட்ட இல்லவே இல்லை. மிளகாய் என்பது ஐரோப்பாவிலிருந்து நமக்கு தரப்பட்டு இங்கிருந்து மிளகை அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். மிளகுடைய பயன்பாடுகள் நம்ம மிகுதியாக குறைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மனிதர்களாக நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். 10 மிளகு உண்டால் பகைவின் வீட்டிலும் உணவருந்தலாம் நாங்கள், 8 மிளகு சாப்பிட்டால் எதிரி வீட்டிலும் உணவருந்தலாம் நாங்கள். இந்த பழமொழியிலிருந்தெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, மிளகு என்பது ஒரு கிருமி நாசினி, மிளகு என்பது ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்பதால் நம்மளால் உணர முடியுது. இன்னொரு சித்தர் பாடலில் திருமூலர் அருமையாக சொல்லியிருக்காங்க, சிவநீரில் 100 மிளகு ஊறிடுங்கால் காயமே கற்பமாகும் கலை கண்டேனே அப்படிங்கிறார்.
இந்த பாடலில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிது. எப்படி சிவநீரில் 100 மிளகு ஊற வைக்கிறது, சிவநீர்னா என்ன அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறது. சிவநீர் என்பது சாட்சாத் நம்மளுடைய குருதி தான், நம்முடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் 100 மிளகு ஊற வச்சோம்னா இந்த தேகமே நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட விஷயமாக மாறிடும், எந்த தொற்றும் அணுகாத ஒரு தேகமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. அப்படி பார்க்கும்பொழுது எப்படி 100 மிளகு ஊற வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகள் போகும்பொழுது, ஒரு மிளகு முதல்ல நாம் டெய்லி தண்ணி ஊற்றி விழுங்கிக்கிறோம். இந்த மிளகு கற்பம் எடுக்கும் பொழுது முதல்ல ஒரு மிளகு நம்ம தண்ணி ஊற்றி விழுங்கிக்கிறோம். காலையில் வெறும் வயிற்றில் தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3, 4ஆம் நாள் 4 என்று 24 நாட்கள் நாம் கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். 24வது நாள் கையில் 24 மிளகு இருக்கும், 24ஐயும் அஞ்சஞ்சாக போட்டு நாம் விழுங்கிடணுமே தவிர கடித்து சாப்பிடக்கூடாது என்பது தான் இதனுடைய விதிமுறை. 25ஆம் நாள் மீண்டும் இறங்கு வரிசையில் நாம் எடுக்க வேண்டும். 25ஆம் நாள் மீண்டும் 24 மிளகு விழுங்கிவிட்டு 26ஆம் நாள் ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டே வர வேண்டும். 23, 22, 21 குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா 48 நாட்கள் ஒரு மண்டலம் இந்த மிளகை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி ஒரு மண்டலம் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் 600 மிளகு நம்ம எடுத்துருப்போம் டோட்டலாக. இந்த 600 மிளகனுடைய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகும் பொழுது நம்ம உடம்பு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு வல்லமை படைத்த ஒரு உடல்நிலையாக மாறுவது உண்மை சத்தியம். நாங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். பலரும் இன்று மன்றத்தில் எடுத்துக்கொண்டு அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரிங்க சார், இந்த கற்பம் எடுப்பதால் எப்படி தொற்று நமக்கு அணுகாமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும், எப்படி நோய் அணுகாத தேகத்தை நம்மால் வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிடுறேன். இதுதான் சித்த ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒரு 10 மிளகு நம்ம விழுங்கினோம்னா அதில் இந்த உடம்பு மிகப்பெரிய இறையால் படைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், இதை விட பெரிய ஒரு இன்டலெக்சுவல் உலகத்தில் இல்லை, ஒரு பெரிய அதிசயம் உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். இந்த உடல் தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் இறையினுடைய படைப்பில். இந்த 10 மிளகு நீங்கள் விழுங்குனீங்கன்னா உள்ளுக்குள்ளே இறைப்பைக்கு போயிட்டு உங்கள் உடலுக்கு தேவையான மிளகு மட்டும்தான் செரிமானம் ஆகி கொள்ளும். ஒரு 5 மிளகு இன்றைக்கி உடலுக்கு போதும் அப்படின்னா 5 தான் செரிமானம் ஆகிக்கும். மீதி 5 மிளகு உங்களுடைய மாலை கடன் செல்லும் பொழுது கழிவாக வெளியேறிவிடும். இப்போ வயிற்றில் அப்படி ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய மிளகு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள் உறுப்புகளை, ராஜ உறுப்புகளை பலப்படுத்துகிறது. உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய பணிகளை செய்கிறது. இரத்தத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரிங்க சார், 10ஆவது நாள் 10 மிளகு நான் விழுங்கியிருக்கேன், ஏதாவது தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் எனக்கு வந்துருச்சு, ஸோ அது நோஸ்லேயோ அல்லது த்ரோட்லேயோ தொண்டை பகுதியிலையோ எனக்கு இருக்குது அப்படின்னா, அன்று மட்டும் 10 மிளகும் ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய 10 மிளகும் செரிமானம் அடைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த தொற்றை உடலில் இருந்து விரட்டும் வரைக்கும் அந்த மிளகு ஓயாது என்பது தான் சித்த ரகசியம். இதை நாம் உணர்ந்து கொண்டோம்னா போதுமானது. நம்ம 24 மிளகு எடுத்தாலும் அன்னைக்கு தொற்று வந்ததுன்னா 24 மிளகும் செரிமானமாகி உங்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த தொற்றை அழித்துவிடும் என்பது நாங்கள் கண்ட உண்மை ரகசியம். இதுதான் சித்தர்களுடைய நெறிமுறை. ஆக இந்த கற்பத்தை தொடர்ச்சியாக எடுக்க 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 உங்கள் உடல் அழியாத ஒரு தேகமாக மாறுவதை உங்களால் உணர முடியும். இதன் மூலமாக இரத்த சுத்தி, குடல் சுத்தி, உடல் சுத்தி, தோல் சுத்தி, உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஒரு சர்வரோக நிவாரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு. நான் அதை மிளகு ஒரு சிவப்பொருள், அது ஒரு குறுகிய ருத்ராட்சை, உணவான ருத்ராட்சை என்று நான் சொல்கின்றேன். ஆக இந்த சிவப்பொருளை நீங்கள் அவசியம் எல்லோரும் கற்பமாக எடுக்கக்கூடிய ஒரு கலையை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அதை அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்களே ஆனால் உங்கள் தேகம் எந்த நோயும் அணுகாத தேகமாக உங்களை தற்காத்து கொள்ள முடியும். ஏற்கனவே இருக்கிற நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விட முடியும் என்பது நான் கண்ட உண்மை, அனுபவ உண்மை.
சார், நான் ஏற்கனவே சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், இந்த கர்ப்பத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மருந்துகளுக்கும் இந்த கர்ப்பத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. காலையில் வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு நீங்கள் கர்ப்பத்துக்கான மிளகை விழுங்கி விட்டு அதை ஒரு அரை மணி நேரம் இடைவெளி கொடுத்து நீங்கள் எந்த மருந்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இந்த கர்ப்பம் எடுக்கிறப்ப ஒரு விதிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, விரதம் மட்டும் இருக்கக்கூடாது, நன்றாக மூன்று வேளையும் சத்துள்ள உணவுகளை நீங்கள் உண்ண வேண்டும். நல்ல பழங்கள், நட்ஸ், ஃப்ரூட்ஸ், பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுதானியங்கள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை கொஞ்சம் நல்லா விரும்பி உள்ள வேண்டும். ஒரு 48 நாட்களுக்கும் நீங்கள் உண்ண வேண்டும். ஒரு கர்ப்பிணிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்ப்பம் இருக்க காலத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அத்தனையும் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆளுமை மிகு தேகமும் அழியாத தேகமும் சாகா வரமும் நீங்கள் பெறக்கூடிய அளவில் இந்த மிளகு கற்பம் உங்களுக்கு துணையாக நிற்கும். இந்த மிளகு கற்பம் யாராரெல்லாம் எடுக்கலாம், யாராரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிளகு கற்பம் 7 to 12 வயசு இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் 12 நாட்கள் எடுத்துக்கொண்டால் போதும். ஏறுமுகத்தில் 12 நாள், இறங்க முகத்தில் 12 நாள் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். அவர்களுக்கான அதுவே போதிய சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்துரும். எந்த விதமான நோயும் வராமல் அவங்கள தற்காத்து கொள்ள முடியும். 12 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏறுமுகத்தில் 24 நாட்கள், இறங்கு முகத்தில் 24 நாட்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கலாம், சார் எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் இதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மிளகை நீங்கள் கடித்து மென்று சாப்பிட்டிங்கன்னா தான் அல்சர் புண்ணு மீண்டும் உங்களை தொந்தரவு பண்ணும். ஆனால் நீங்கள் மிளகை முழுமையாக விழுங்கி உள்ளே வைத்திருப்பதால் அது மருந்தாக செயல்படும். அந்த மிளகில் இருக்கக்கூடிய பெப்பரின் என்ற ஒரு சக்தி மிகு பொருள் உங்களுடைய புண்களை ஆற்றி விடுவதை நாங்கள் உணர்ந்தோம். ஒருத்தருக்கு வாயில் புண்ணு, சார் நான் அல்ச நம்ம மிளகு கருப்பு எடுக்கலாமா சார்னு கேட்டிருந்தார். தாராளமாக எடுக்க சொல்லி சொன்னோம். 9வது நாள் அவர் எடுக்கும்போது வாய் புண்ணு அவருக்கு சரியாகிறத நாங்கள் பார்த்தோம். இந்த மிளகு கற்பம் எடுக்கும்போது நம்ம என்னென்ன சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் குறிச்சிக்கணும். இந்த 48 நாட்கள் நீங்கள் இந்த கற்பம் எடுக்கும் பொழுது கட்டாயம் மது அருந்தக்கூடாது. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவங்க கட்டாயம் அது செய்யாமல் இருப்பது சிறப்பு. அப்புறம் இப்போ தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தடுப்பூசி மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு ஐயம் உங்களுக்குள்ளே வரலாம். பலரும் எங்கள் மன்றத்தில் அதை கேட்டிருக்காங்க, நாங்கள் விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும், தடுப்பூசி போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மருத்துவனுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் கர்ப்பம் எடுத்துக்கொள்பவராக இருந்தால் தடுப்பூசி போடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பும் 2 நாட்களுக்கு பின்பும் இந்த கர்ப்பம் எடுப்பதை நிறுத்திவிட வேண்டும். இது முக்கியமான விஷயமாக நீங்கள் கடைபிடிக்கணும். முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ரெஷர் மாத்திரை நீங்கள் சாப்பிட்டுருக்கிறவராக இருக்கலாம், நீங்கள் கர்ப்பம் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஒரு 10வது நாட்கள் நீங்கள் போய் ப்ரெஷர் முறையாக செக் பண்ணுங்கள். ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்குதுன்னு கட்டாயம் செக் பண்ணுங்கள். உங்கள் இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்குது, 130, 80, 135, 80 இந்த ரேஞ்சில் ஒரு நார்மலாக இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மருத்துவனுடைய ஆலோசனையின்படி ப்ரெஷர் மாத்திரையினுடைய அளவை கொஞ்சம் குறைத்து விடுங்கள். தேவைப்பட்டால் அந்த மாத்திரையை நிறுத்திவிடலாம். இப்போ எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 100 பேர் மிளகு கற்பம் எடுத்தாங்கன்னா 80 பேத்துக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது நார்மல் ஆகிடுது. ஒரு 10வது நாள், 15வது நாள் அவங்களுடைய இரத்த அழுத்தத்தை செக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நார்மலாக இருக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல்வேறு சந்தேகங்கள் பலரும் கேட்டுக்கொண்டு இருப்பதால் மிளகு கற்பம் சித்த ரகசியம் என்ற ஒரு நூல் விரைவில் உங்கள் கைகளில் தவிலும். அதற்கான எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு நல்ல விஷயத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மனிதனாக பிறப்பது
தவம். அந்த தவமாக பிறந்த மனித வாழ்க்கையில் மிளகு கற்பம் என்பது ஒரு மாபெரும் வரம். இது ஒரு கற்பக விருட்சம். இதை பயன்கொள்க, வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழ்க என்று கூறி யோகம் யூடியூப் சேனலுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சி.